14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக நடைபெற்ற பொதுவேலை நிறுத்தத்தில் என்டியூசி, சிஐடியு, ஏஐடியூசி, தோமுசா, எச்எம்எஸ் உட்பட 10 மத்திய தொழிற்சங்கங்கள் பங்கெடுத்தன. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை தொடர வேண்டும், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான 18 மாத அகவிலைப்படி நிலுவையை வழங்க வேண்டும், ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 8.75 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அத்தியாவசிய பாதுகாப்பு பணிகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தேசிய பணமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்டவை முக்கிய கோரிக்கைகளாகும். தமிழ்நாட்டில் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டு ரயில்களில் கூட்டம் அலைமோதியதால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 90% பேருந்துகள் இயக்கத்திற்கு வந்தன. இதனிடையே நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். பொதுத்துறை விற்பனை, வங்கிகள், எல்ஐசி, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியாவில் இருக்கின்ற 10 தொழிற்சங்கங்கள் 28-29 ஆகிய தேதிகளிலே வேலைநிறுத்தம் செய்கின்றது. அப்படி நடக்கின்ற வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக எங்களது பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களின் ஆணையின் பேரிலே மதுரையில் இருக்கின்ற கிளைகள் மற்றும் மதுரை கோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு பிறகும் தொழிலாளரின் விரோத போக்கை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் அத்துணை தொழிற்சங்கங்களையும் ஒன்று கூடி இந்த அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இதுபோன்ற வேலைநிறுத்தங்கள் மூலமாக தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். இடதுசாரி அமைப்புகள் வலுவாக உள்ள கேரளா, மேற்கு வங்காள மாநிலங்களில் கடையடைப்பு, வாகன நிறுத்தம் என இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கர்நாடகா மாநிலம் கல்புர்கியில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் திரண்டு போராட்டம் நடத்தினர். அப்போது ஒன்றிய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர். வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக வங்கிப் பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஊழியர்கள் வேலைக்கு வராததால் வங்கிப் பணிகள் முடங்கின. பஞ்சாப் மாநிலம் லுதியானா, உத்தரப்பிரதேசம் கான்பூரில் வங்கி ஊழியர்கள் திரண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். இரண்டு நாள் வேலை நிறுத்தத்தால் வங்கி பணிகள் முடங்கியதால் 1000 கோடி பரிவர்த்தனைகள் முடங்கின. சரக்கு போக்குவரத்து நிறுத்தம், கடைகள் அடைப்பு உள்ளிட்டவற்றால் கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.